பிக் பாஸ் சீசன் த்ரீல நேற்று 16th கண்டஸ்டண்டாக என்ட்ரானவங்க தான் மீரா மிதுன். இவங்களோட ரியல் லைஃப் பயோகிராஃபியை பார்த்துடலாம். இவங்களோட சொந்த ஊர் வந்து சென்னையில் தான். சென்னையில் தான் பிறந்து வளர்ந்துருக்குறாங்க. சென்னையில் தான் ஸ்கூலிங் முடிச்சிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து எத்திராஜ் காலேஜில் படித்து முடிச்சுட்டு பயோடெக்னாலஜி SRM காலேஜில் படிச்சிருக்கிறாங்க. படிக்கும்போதே மாடலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தனால சைட் பை சைடாக வந்து மாடலிங் பண்ணியிருந்துருக்கிறாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறமும் தொடர்ந்து மாடலிங்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. அதோட விளைவு என்ன அப்படின்னா, மிஸ் சவுத் இந்தியா 2016 அவார்டு வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 18 கண்டஸ்டன்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. சவுத் சைட்லேருந்து இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஒன்னாக கலந்துக்கிட்டு அவங்கள அவார்டையும் வாங்கிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா மிஸ் குயின் ஆஃப் இந்தியா 2016 அவார்டையும் வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா மாடலிங்கில் நிறைய அச்சீவ் பண்ணி நிறைய அவார்ட்ஸும் இந்த மீரா மிதுன் வாங்கியிருக்கிறாங்க. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழ் படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடச்சிருக்கு. 8 தோட்டாக்கள் அப்படிங்கிற ஒரு படத்தில் தான் ஃபஸ்ட்டு இவங்க அறிமுகமானாங்க. அதை தொடர்ந்து சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் படத்துலேயும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா இவங்க படங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் தொடர்ந்து மாடலிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பிக் பாஸ் சீசன் த்ரீயில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிருக்கு. சீசன் த்ரீயில் இவங்க கலந்துக்கிட்ட உடனே இவங்க மேலே வந்து நிறைய பேர் வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா அபிராமியும் சாக்ஷியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வெறுப்பு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பற்றி ரொம்ப மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க மேலே பார்த்திங்கன்னா சில கேஸும் ஃபைல் ஆகிருக்கு. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய மாடல் பொண்ணுங்களை வந்து நான் வந்து உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லி சீட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து நிறைய பணங்களை வாங்கியிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்புமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் ஃபைல் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கேஸும் வந்து இவங்க மேலே ஃபைல் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னா, இவங்களோட ஏஜ் வந்து கரெக்டான ஏஜ் கிடையாது. அதாவது மாடலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு இவங்க கொடுத்த ஏஜ் ப்ரூஃப் வந்து தப்பானது. இவங்க வந்து ரொம்ப ரொம்ப வயசு கூட உள்ளவங்க, ஆனால் எங்கே காட்டிக்கிட்டு இந்த மாதிரி மாடலிங்கில் கலந்துக்கிட்டாங்க. இதுவும் வந்து நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை, இந்த கேஸ் ஃபைல் ஆனது பற்றி உண்மையான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் யாருக்கும் தெரியலை. மொத்தத்தில் பிக் பாஸ் சீசன் த்ரீயில் கலந்துக்கிட்டு ஒரு ஃபேமஸ் ஆகலாம்னு சொல்லி கலந்துக்கிட்டாங்க. ஆனால் இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா நிறைய ஹேட் பண்ணுற மாதிரி ஃபீலிங்ஸ் தான் வந்து எல்லாருமே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு இவங்களை அஃபெக்ட் பண்ணும், இவங்க உண்மையான ஆட்டிடியூட் என்ன அப்படிங்க